அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவில் சூப்பராக கேக் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை போட்டு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணால் கேரமல் ரெடி ஆகும். அதை உடனே அந்த கப்பில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்புறம் சத்து மாவு ஒரு 3 கப் எடுத்து போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சக்கரை, ஏலக்காய், 2 முட்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை கேரமல் ரெடி பண்ணி வச்ச கப்பில் கூல் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1.5 சிம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த வளையத்துக்கு மேலே சத்து மாவு பாத்திரத்தை வச்சு மூடி இட்லி பாத்திரத்தையும் மூடி வச்சிடுறேன். கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கத்தியில் ஒட்டாமல் வரும். கேக் பாத்திரத்தை அப்படியே ஒரு தட்டில் வச்சு கமுத்துனா டடா, நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.